அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆனது GERD அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்சிவ் டிசீஸ். இது வந்து ஒரு விதமான நெஞ்செரிச்சல், அதாவது குளிச்ச ஏப்பத்தோடு வரக்கூடிய ஒரு நெஞ்செரிச்சல். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? உங்களுக்கு நெஞ்செரிச்சல், அதாவது ஹார்ட்பர்ன், குளிச்ச ஏப்பம், வயிறு உப்புசம், தொண்டையில் எரிச்சல், வறட்டு இருமல், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். இந்த ஜிஆர்டி ப்ராப்ளம் அப்படின்றது வந்து வயிறில் உள்ள வால்வு தளர்ந்து போகிறதுனால வரலாம். பாதி ராத்திரியில் ஏப்பம் வரும்போதோ அல்லது தண்ணி குடித்த உடனேவோ அமிலத்தோடு உள்ள ஏப்பம் வருதா, உங்களுக்கு நெஞ்சில் அமிலத்தோடு சேர்ந்த உணவு தொகுளும் வருதா, அப்போது உங்களுக்கு ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய ஜர்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம், சாப்பிட்ற ஆகாரம் உணவு குழல் வழியாக வயிற்றுக்கு இறைப்பைக்கு போய் சேருது, இறைப்பையில் அமிலம் சுரக்குது, அந்த அமிலமானது உணவை செரிக்குது, அந்த செரித்த உணவில் வந்து அமிலம் கலந்துருது. அந்த நேரத்தில் அந்த அமிலமானது சில வாயுவை வந்து உற்பத்தி பண்ணலாம். அந்த வாயுவை உற்பத்தி பண்ணும்பொழுது அந்த வாயுவானது மேல் நோக்கி வரக்கூடிய தன்மை உண்டு. அந்த ஏப்பமாக வரும்பொழுது எரிச்சல், உணவு துகள் ப்ளஸ் ஒரு விதமான நெஞ்சடைக்கிற மாதிரியான உணர்வுகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஏன் இப்படி இந்த ஏப்பத்தில் வந்து உணவு துகளும் அமிலமும் கலந்து வருது தெரியுமா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைக்கிள் டியூப்பில் காற்றடிக்கிறோம், அந்த காற்றானது உள்ளே போகுது, உள்ளே போகிற காற்று வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வால் ஒன்று இருக்குது. அந்த வால்வுடைய ஃபங்க்ஷன் என்ன? அந்த சைக்கிள் டியூப்புக்குள்ளே போன காற்றை வெளியே வராமல் தடுக்கிறது தான். அதே மாதிரி உணவு குழல் வழியாக போகக்கூடிய ஆகாரம் இறைப்பைக்கு போனவுடனே இறைப்பையிலேருந்து திரும்ப மேலே வரக்கூடாது, அங்கே LES லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர் அப்படின்ற வால் வந்து செயல்படுது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, உணவு குழலுக்கும் இறைப்பைக்கும் நடுவில் ஒரு பிளாக்கை உண்டு பண்ணி இறைப்பையில் போன உணவானது உணவு குழல் மேலே வழியாக வராமல் தடுக்குது. சமயத்தில் அந்த LES லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது இறைப்பையில் உள்ள உணவு வந்து ரீகர்ஜிடேஷன் சொல்லி எதிர்த்து வரும். அதாவது சாப்பிட்ட உடனே அப்படியே ஏப்பமாக வரும், எதிர்த்து வரும், நெஞ்சில் கட்டப்போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும், இருமல் இருக்கும். முக்கியமாக சாப்பிட்ட உடனே படுக்கும்போது அந்த இருமல் வந்து அதிகமாகலாம், புரியுதா? அந்த வால் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஇஆர்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த நெஞ்சு கரிப்பு பிரச்சனை ஏன் வரும் தெரியுமா? அதிகமான காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள், அதுக்கப்புறம் நேரம் தவறி சாப்பிட்றது, சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப தண்ணி குடிக்கிறது, கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்றது, அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, வயிறு முட்டை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஜிஇஆர்டி ப்ராப்ளத்துடைய முக்கியமான காரணம். உங்களுக்கு ஜிஇஆர்டி ப்ராப்ளம் இருக்குன்னா டைமுக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்க. என்ன, கண்ட கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. அசைவ உணவுகள் அதிகம் சாப்பிடாதீங்க. முக்கியமாக சாப்பிட்ட உடனே படுக்க போகக்கூடாது. சாப்பிட்ட உடனே படுக்க போனீங்கன்னா அந்த ஸ்டொமக்கினுடைய ப்ரெஷர் மேல் நோக்கி வர்றதுனால அந்த நெஞ்சு கரிப்பு வந்து எரிச்சல், வலி, இருமல் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் சாப்பிட்ட உடனே முக்கியமாக படுக்கக்கூடாது. இந்த ஜிஆர்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முதல்ல நேரத்துக்கு சாப்பிட பழகுங்க. காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள் தவிர்த்துருங்க. என்ன, எண்ணெயில் முக்கிய எடுத்து எந்த ஒரு உணவுப் பொருளும் சாப்பிடாதீங்க, சரியா? சாப்பிட்ட உடனே படுக்க போகாதீங்க. இது மேனேஜ் பண்ணாலே, அதாவது பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பண்ணாலே இந்த ஜிஆர்டி ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். இதுக்கு அருமையான ஹோமியோபதி மருந்துகள் உண்டு. ப்ராப்பராக ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எலாங் வித் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ப்ளஸ் டயட் கண்ட்ரோல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜிஆர்டி ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணுன்ற அவசியமாக இல்லை. அழகாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து ப்ராப்பரான டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஜிஇஆர்டி கேர்ட் ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.